ஹாய், ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவன் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கானே, இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ கேப் எதுக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட நம்ம வீடியோஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவே புதுசாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன், அதுவும் ஃபுல்லாக இந்த நேம் கேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த விசி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கனால ஸோ சில பல இதெல்லாம் தேவைப்படுது. அதனால் என்னோடய பேர், நான் என்னோடய விக்னேஷ்ன்ற பேரே நான் வந்து ப்ரொஃபட்டாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ எம் விக்கி அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்பயுமே தேவைப்படும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் மேன்மேலும் வளர முடியும். என்னை நம்பி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 250 பேர்கிட்ட இப்போ வரையும் இருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட், ஆதரவு எல்லாமே எனக்கு இன்னொன்று மேல்மேல் தேவைப்படுது. நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிங்க நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு வீடியோ ஒரு இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். மழைக்காலத்தில் பக்கோடா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து இப்போ புதுசாக இப்போது இன்ஸ்டாவில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து புதுசாக அந்த பக்கோடா செய்கிற மேக்கிங் வீடியோ மாதிரி இந்த இந்தியா ஏஎம்எஸ் வந்து போட்டிருந்தாப்புல. அதை வந்து எங்கள் அம்மா பார்த்தோடனே, மழை காலத்தில் குளிர் அடிக்குது பயங்கரமாக, பக்கோடா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தாங்க. சரி ஓகே பண்ணலாமா அப்படின்னு, சரி ஓகே வந்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஸோ யூடியூப்பில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம், அதனால் நீங்கள் எதுவும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும், வ்ளாக் வீடியோ, ஃபுட் ரிவ்யூ வீடியோ. ஸோ இந்த மாதிரி பல பல வீடியோகளும் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு இது, எனக்காக செய்ய வேண்டியது அந்த சப்ஸ்கிரைபர் மட்டரை மட்டும் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அழுத்தி ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இவ்வளோ நாள் கேப் போட்டு அடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோரும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக பண்ண சொன்னால் நான் வந்து கட் பண்ணி ஃபுல்லாக பெருசு பெருசாக ஆக்கி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திரும்ப வாங்கி இந்த மாதிரி தான் பண்ணணும், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த உதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுற அந்த மாதிரி இல்லாமல் இந்த இஞ்சியில் அடித்து போட்டு அந்த மாதிரி பண்ணிடலான்ட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி, இந்தமாரி பொடியாக நறுக்கி வந்து அந்த வெங்காயோட இதில் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து க்ளோஸ் அப் எடுத்துக்கிட்டே இருந்தேன், வீடியோ வந்து புதுசாக கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும்னு சொல்லி. இப்போ இந்த பக்கம் போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து மசாலா கிட்ட ஸ்பைசஸ் ஆர்டர் பண்ணுறதுனால கடலை மாவு ஒரு கப்பில் எடுத்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. கடலை மாவு போட்டதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து அதுக்கு ஒரு ஆஃப் பேசரில் எடுத்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு நல்லா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க சொன்னாங்க எங்கள் அம்மா. அப்புறம் தண்ணி வந்து ஒரு லைட்டாக ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ண எதனால் எப்படி இருக்குன்னா அந்த கிரிப்னஸ் நல்லா கொடுக்கும். இந்த இப்போ வந்து நல்லா உங்களுக்கு பவுடர் மாதிரி இருக்குல்ல, இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கிரிப்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிரிப்னஸ் கொடுக்கும்போது அப்புறம் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் சட்டி வச்சுட்டு சூடு பண்ண ஆரம்பித்தோம். சூடு பண்ணிவிட்டு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஊற்றிட்டாங்க. அது ஏன் ஊற்றினோம் அப்படின்னா அந்த உதிரியாக இருக்கும் அந்த மாரின்றதுக்காக அந்த எண்ணெய் வந்து ஊற்ற சொன்னாங்க. ஊற்றிட்டு அப்புறம் வந்து இந்த முறுக்கு புளிகிற மாரி கரெக்டாக அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பதப்படுத்தி முறுக்கு புளிகிற மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செவசவன்னு வந்துடும். செவசவன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அழகாக அந்த மழை காலத்தில் உட்காந்து உங்களுக்கு அங்கே சாப்பிட்லாம். ஃபேமிலிஸ் எதாவது அந்த வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரொம்ப லாங் டைம் என்ட்ரி கொடுத்து பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பக்கோடா சாப்பிட்ணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், பை பை.